ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ரீட்டல் ஆப்ஷன். இன்னைக்கு சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு மார்க்கெட்ல. ஸோ அது என்னென்ன அப்டேட் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த TRF அப்படிங்கிற ஒரு கம்பெனி. ஸோ இது வந்து டாடா குரூப்பில் ஒரு பார்ட்டாக இந்த கம்பெனி வந்து ப்ளே பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இதோட ப்ரொமோட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாடா ஸ்டீல் தான் மோஸ்ட் ஆஃப் த ஷேர்ஸ் வந்து இந்த கம்பெனியில் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை ரீசெண்டாக தான் வாங்கியிருக்காங்க, ரீசெண்டான ஒரு சர்டன் பீரியட்ல வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த ஷேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயராக பர்ஃபார்ம் பண்ணாமல் ஒரு சைட்வேல போயிட்டு இருந்த ஒரு கம்பெனி இப்போ சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆறே ட்ரேடிங் செஷன்ல 100% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அந்த ஸ்டாக். ஸோ இப்போ இந்த ஸ்டாக் தான் வந்து ஹாட்டான நியூஸாக வந்து மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு ஹாட் ஸ்டாக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இவங்களோட பிஸ்னஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி பேர் TRF. இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் என்ன அப்படின்னா, பவர் செக்டர், ஸ்டீல், அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தேவையான டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஹெவி மெட்டீரியல் ஒர்க்ஸ் வந்து இந்த கம்பெனி வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு இப்போ கேர் ரேட்டிங் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க, லாங் டேர்ம் ரேட்டிங் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெகட்டிவ்ல இருந்து ஸ்டேபிள் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு இந்த கேர் ரேட்டிங் வந்து ரிவைஸ் ஆயிருக்கு. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் தான். ஸோ எல்லாமே பார்க்கும்போது இது ஒரு கண்டினியூஸா அப்பர் சர்க்கியூட் அடிச்சுட்டு இருக்கு இந்த ஸ்டாக். ஒரு 6-7 days பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா அப்பர் சர்க்கியூட் அடிக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை சார்ட்ல பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்க ஒன் இயர் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு தெரியும். கண்டினியூஸா அதாவது ஜூன் மந்த்ல ஜூலைல இருந்து இந்த ஸ்டாக் வந்து இந்த 160 100 rupees நடுவுல தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருந்திருக்கு. ஸோ சடனா பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகி கண்டினியூஸா அப்பர் சர்க்கியூட் ஹிட்டா இருக்கு. அதாவது 170 rupees 160 rupees இருந்து இப்போ 340 rupees வந்திருக்கு. ஸோ கண்டினியூஸா அப்பர் சர்க்கியூட் ஹிட்டா இருக்கு. ஸோ இது நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா என்னன்னு கூட தெரியல. பட் இப்போ ஒரு 6 நாளில் 100% ஏறிடுச்சு. இதுக்கப்புறம் இன்னும் ஏறுமா? இல்லை, இந்த டிடிஎம்எல் பார்த்தீங்கன்னா இப்படிதான் ₹1-2 ₹300 வரைக்கும் போச்சு. ஸோ இதோட அப்பர் சர்க்கியூட்டும் எவ்வளோ நாள் போயிட்டு இருக்க போகுது அப்படின்னு தெரியல. என்ட்ரி எடுக்கிறதா இருந்தால் இயர்லியாக நம்ம என்ட்ரி எடுத்துருக்கணும். ஸோ இந்த ஸ்டாக் பற்றி எனக்கு அப்பவும் தெரிய வரல. இப்போதான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரே நியூஸாக வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த நியூஸாக வர வச்சு இன்னும் 2 அப்பர் சர்க்கியூட் அடிக்க வச்சு நம்மளை ஏமாத்தி அதுக்கப்புறம் ஒரு செல்லிங் ப்ரெஷர் உருவாக்கிடுவாங்களா, அந்த மாதிரியும் யோசிக்க தோணுது இந்த ஸ்டாக்ல. ஸோ பெட்டர் வந்து ஒரு ரிஸ்க் டேக்கரா இருந்தால் நம்ம இந்த ஸ்டாக்ல என்ட்ரி ஆகலாம். அதர்வைஸ் நம்ம வந்து இந்த ஸ்டாக்ல என்ட்ரி ஆகுறது கொஞ்சம் ஒரு ஒரு ரெட் சிக்னலாக தான் இந்த ஸ்டாக்ல நான் பார்க்குறேன். ஓகே, ஒரு டேஞ்சரஸான ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்னு தோணுது. பட் சொல்ல முடியாது, திரும்பவும் அப்பர் சர்க்கியூட் ஹிட் ஆகி ஒரு 600 rupees போனாலும் வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ இந்த TRF-ஐ நீங்களும் வாட்ச் பண்ணி பாருங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கம்பெனி பார்க்க போறோம்னா நாட்கோ பார்மா. ஸோ இந்த நாட்கோ பார்மா பத்தி ஆல்ரெடி ஆனந்த் பார்த்தீங்கன்னா, ஆனந்த் சார் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா வீடியோ போட்டிருப்பாரு நாட்கோ பார்மாவை பத்தி, ஒரு 1 இயருக்கு மேல போட்டுட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து இந்த நாட்கோ பார்மாக்கு வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி ஹைகோர்ட் வந்து இவங்களோட ஒரு ப்ராடக்ட்டுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, லான்ச் பண்ணுறதுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து வந்து பயிர்களுக்கு அடிக்கிறது, அதாவது அக்ரோ கெமிக்கல் ப்ராடக்ட் வந்து இவங்க இப்போ ஒன்று ரெடியாக அப்ரூவல் வாங்கி லான்ச் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இந்த அக்ரோ கெமிக்கல் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் ஒரு 2000 crore தேவைகள் வந்து இப்போதைக்கு இப்போ போயிட்டு இருக்கு. 2000 crore மதிப்பிலான சரக்குகள் வந்து போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இது கிடைச்சனால இன்னைக்கு இந்த நாட்கோ பர்மா பார்த்தீங்கன்னா ஒரு 3% வந்து இன்ட்ராடேல ஹையரா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இது ஒரு பாசிட்டிவ் நியூஸா வந்து நான் பார்க்குறேன் இந்த நாட்கோ பர்மால. நெக்ஸ்ட், ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் வந்து ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான மருந்தை வந்து யூஎஸ்ல லான்ச் பண்றாங்க. ஸோ அதற்கான அப்ரூவல் வந்து யூஎஸ் எஃப்டிஏ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பெனி பார்த்தீங்கன்னா 5 mg, 10 mg, 15 mg, அப்புறம் 25 mg இதுலலாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு எம்ஜி அந்த பவருக்கு வந்து அப்ரூவல் வந்து கிடைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக யூஎஸ்ல சேல் பண்ண போறாங்க. பட் மேனுஃபேக்சர் பார்த்தீங்கன்னா நம்ம அகமதாபாத்ல குஜராத்ல இருக்கிற ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில வந்து இந்த ட்ரக் வந்து மேனுஃபேக்சர் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் வந்தவுடனே
Zydus Life Science நேத்து பாத்தீங்கன்னா 360 அந்த மாதிரி இருந்து இன்னைக்கு ஒரு 11 ரூபீஸ் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த கம்பெனிக்கு. ஸோ Zydus Life Science ஒரு நல்ல ஒரு அருமையான கம்பெனி. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் Zydus-ஐ. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாக் அனாலிசிஸ் இந்த Zydus-ல தான் போட்டிருப்போம். அங்கிருந்து ஒரு பைபேக் வந்தாங்க. இப்போ பைபேக்ல இருந்து அகெயின் ஒரு 350 to 400 ரேஞ்சுக்குள்ள ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இங்க சார்ட்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும் Zydus Life Science எப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்கன்ட்டு. இந்த பிப்ரவரி மந்த்ல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னுக்குள்ள தான் வந்து Zydus ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு டைம் பிரேக் அவுட் ஆகி மேலே போயிருக்கு, மேலே போயிட்டு அகெயின் கீழே நல்லா வந்துருச்சு. ஓகே, ஸோ நான் வந்து இந்த 340 அப்படிங்கிற லெவலுக்காக வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ அந்த 340 டச் ஆச்சுன்னா இந்த Zydus-ல வந்து நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ ஒரு ஃபார்மா செக்டர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த Zydus Life Science வந்து வேல்யூஷன் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. கம்பெனி ஒரு நல்ல ப்ரோக்ரஷனில் மேலே போயிட்டே இருக்குது. நான் வந்து ஸ்டாக் ப்ரைஸில் சொல்லலை, கம்பெனியோட பிஸ்னஸில் சொல்கிறேன். ஸோ புதுசு புதுசாக வந்து அவங்க ப்ராடக்டை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதற்கான அப்ரூவலும் கிடைச்சிட்டு இருக்கு. இதனால் இப்போ கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான மருந்து வெளியிட்டனால ஸோ இதன் மூலிமா கூட அவங்களுக்கு ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகே, ஸோ இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான யூஎஸில் எவ்வளோ வர்த்தகம் ஆகிட்டு இருக்குது, வியாபாரம் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 பில்லியன் யூஎஸ் டாலர் பக்கம் இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான மருந்து வந்து வியாபாரம் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது வேர்ல்ட் லெவலில் ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் ஏரியா தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி வில்மார் பார்த்தீங்கன்னா ஒரு 5% இன்ட்ராடேல அப்பர் சர்க்கியூட் ஆகி லாக் ஆகிருக்கு. ஸோ கண்டினியூஸாக அதானி வில்மார் ஷேரும் நல்லா மேலே ஏறிட்டு இருக்கு. ஏன் அப்படி, என்ன ரீசன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணோம்னா ஃபெஸ்டிவ் சீசன் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ அக்டோபரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரே ஃபெஸ்டிவல்ஸ் தான் இருக்க போகுது. தீபாவளி வேற வரப்போகுது. ஸோ இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக நிறைய ஸ்வீட்ஸு இந்த மாதிரி எல்லாம் விற்பனை ஆகும், இல்லை வீட்லேயும் நிறைய பேர் செய்வாங்க. ஸோ இந்தியா ஃபுல்லாக இது ஒரு பெரிய ஃபெஸ்டிவல். இவங்க வந்து அதானி வில்மரோட மெயின் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஆயில் தான். இந்த ஆயில் பிஸ்னஸ் கண்டிப்பாக ஒரு தீபாவளிக்கு தேவைப்படும். ஸோ இதை காரணம் காட்டி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து நல்ல புல்லிஷாக இருக்குது. இப்போ சார்ட்டில் பார்த்தா தெரியும். ஸோ ஒரு 548 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சை தொட்டுட்டு அங்கேருந்து கண்டினியூஸாக இந்த ஸ்டாக் மேலே ஏறிட்டு இருக்கு. ஸோ இதை கட் பண்ணுச்சுன்னா ஒரு அகெயின் ஒரு ட்ரெண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த அதானி வில்மாரில் ஆல் டைம் ஐயான இந்த 878 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சை பிரேக் பண்ணுச்சுன்னா இன்னும் ஒரு நல்ல ஹை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஸ்டாக் பிஇ, இபிஎஸ், புக் வேல்யூ இதெல்லாமே வந்து அதானி வில்மாருக்கு ஒரு மேட்ரே இல்லை. இவங்க எந்த பிஇயில் வச்சாலும் ஸ்டாக் வாங்குறக்கு ஆள் இருக்காங்க. எல்லா ஸ்டாக்குமே அந்த மாதிரி தான், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பச்சையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு இந்த இந்த மந்த்துக்குள்ளேயே நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போதான் வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு, இந்த குறிப்பிட்ட ரேஞ்ச்குள்ளே வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த அதானி வில்மாரில் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி யாராச்சும் ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருந்தால் இதை ஒரு ஸ்டாப்லாஸ் ஜோனாக வச்சுக்கணும். இந்த கட் பண்ணி திரும்ப இந்த ஜோனுக்குள்ளே, அதாவது 742 கட் பண்ணி இந்த ஜோனுக்குள்ளே வந்துச்சுன்னா நம்ம இந்த ஸ்டாக்லேருந்து எக்ஸிட் ஆகிடலாம். ஓகே, ஸோ இன்னொரு நியூஸ் நான் படித்தேன். ஸோ இங்கே ஸ்க்ரீனில் ஆட் பண்ண மறந்துட்டேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஐயில் கிரெடிட் கார்டை வச்சு பே பண்ணிக்கிற மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட தலைவர் சக்திகாந்தா தாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க. ஸோ அது எப்போ நடைமுறைக்கு வரும்னு தெரில. ரூபே கிரெடிட் கார்டு மூலிமா நம்ம இந்த யூபிஐ பேமெண்ட்டை டைரெக்டாக சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம கிரெடிட் கார்டை வந்து வேலெட்டில் யூஸ் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் வேலெட் லோட் பண்ணால், ஸோ இந்த பேடிஎம், பேஸாப் இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஸோ இதில் பண்ணும்போது 4% to 4.5% அந்த மாதிரி பேடிஎம்ல சார்ஜஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பேஸாப்பில் எவ்வளோ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட 2.8% வந்து பேஸாப்பில் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒன்ஸ் இந்த கிரெடிட் கார்டை வந்து யூபிஐ கூட லிங்க் பண்ணிட்டாங்கன்னா நம்ம எந்தவித சார்ஜும் இல்லாமல் வெளியே பே பண்ணும்போது ஈஸியாக பே பண்ணிக்கலாம். எங்கேயுமே கார்டை ஸ்வைப் பண்ணி இந்த மாதிரி வேலெட் லோட் பண்ணுறதுக்கு அதிகமான பணத்தை வந்து நம்ம செலவு பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ கிரெடிட் கார்டு நிறைய நண்பர்கள் வச்சுருப்பாங்க, ஒர்க்கிங் பீப்புள்ஸ் எல்லாருமே, அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு குட் நியூஸாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. ஓகே, ஸோ நீங்கள் யாராச்சும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா
கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் எவ்வளோ பேர் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒரு நல்ல நல்ல நியூஸ் எல்லாம் இன்றைக்கி நம்ம பார்த்துருப்போம். இன்றைக்கி ஃபார்மா செக்டர் அப்புறம் எஃப்எம்சிஜி செக்டர் தான் ஒரு நல்ல க்ரோத்தை கொடுத்துருந்தது. அதே மாதிரி ஐடி செக்டரும் இனி மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கன்சாலிடேஷன் போயிட்டுருக்கு. நாஸ்டாக்ல மேலே ஏறலாமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு 100 பாயிண்ட்ஸ்குள்ளே வந்து ஒரு வளர்ச்சியில் நடந்துட்டுருக்கு. ஸோ நம்ம பார்க்கலாம். அப்போ நாஸ்டாக் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம ஐடி இண்டெக்ஸும் மோஸ்ட்லி நல்லா இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம ஐடி இண்டெக்ஸ் நல்ல ஒரு சப்போர்ட்டில் தான் இருக்குது. இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த சப்போர்ட்டை நம்ம ஆல்ரெடி பல டைம் மென்ஷன் பண்ணியிருப்போம். இந்த சப்போர்ட்லேருந்து அகெயின் மேலே போகிறதுக்கான மூமெண்ட்ஸ் வந்து நிறைய தெரியுது இந்த ஐடி இண்டெக்ஸில். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், நாளைக்கு இந்த நாஸ்டாக் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு ஐடி இண்டெக்ஸில் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஐடி பீஸ் இல்லைனா நிறைய ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம், அந்த ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் அக்யூமுலேட் பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்கள் கீழே கேட்கலாம். ஓகே, ஸோ நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.